இப்படிப்பட்ட நடிகன் அவன், இந்த ஹீரோ வந்து இப்படிப்பட்டவன், இந்த ஹீரோ என்னோட இந்த மாதிரி இருந்திருக்காரு, வாய்ப்புக்காக என்னை பயன்படுத்தி தூக்கி போட்டான்னு ஒரு நடிகை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. கிரிக்கெட்ல வெற்றி பெற்றால் நான் வந்து ஆடையே இல்லாம ஓடுவேன்னு சொன்னேன். அந்த கேரக்டர் பப்ளிசிட்டி பைத்தியம். இவங்க சொல்ற அதே கேன்சர் பாதிப்புனால என் மனைவியை பறி கொடுத்தவன் நான், அது எனக்கு தெரியும் அந்த பாதிப்பு எல்லாம் என்னன்னு. தான் நடிகை அப்படின்றத வச்சு என்ன பெருசா இவங்க சாதிச்சாங்க? ஒரு அடையாளம், இப்பெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ல நடிச்சாலே அடுத்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதை வந்து ஒரு இக்னோர் பண்ணிட்டு இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்றவே கூடாது. இது இதை நான் வந்து பிராங்க் வீடியோ இது இப்போ அப்படிதான் எடுத்துப்பாங்க. செத்து போயிட்டேன்னு சொல்றது ரெண்டு நாளில் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னால் இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் என்ன நினைப்பாங்கன்னா புலி வருது கதை மாதிரி தான். புலி வருது புலி வருதுன்னு ஒரு நாள் ஊருக்குள்ள நிஜமாவே புலி வந்துடும், ஆனால் யாரும் அதை பத்தி கேரே பண்ண மாட்டாங்க. ஒரு பெண்ணுக்கே உரிய விஷயம் என்ன சார், அங்கங்களை வந்து திறந்து காட்டக்கூடாது தான். உடலை திறந்து காணிக்கிறவனை என்ன சொல்ல முடியும்? நடவடிக்கை என்ன எடுக்கணும்? இப்ப நடவடிக்கை எடுத்தா இது வந்து தன்னை ஒரு பெரிய அதை ஒரு விளம்பரம் தேடுவாங்க. இப்படிப்பட்ட நடிகன் அவன், இந்த ஹீரோ வந்து இப்படிப்பட்டவன், இந்த ஹீரோ என்னோட இந்த மாதிரி இருந்திருக்காரு, வாய்ப்புக்காக என்னை பயன்படுத்தி தூக்கி போட்டான்னு ஒரு நடிகை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இழந்திருக்கு சார். ஒரு நடிகை போட்ட ஒரு பதிவு வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு நாட்கள் முன்ன வந்து இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நான் போட்ட பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரியும். பூனம் தானே? யார் இந்த பூனம் பாண்டே, அவளை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, இவங்க எப்ப பார்த்தாலும் இவங்க போடுற எல்லா பதிவுகளுமே ஏழரையா தான் இருக்கும். இவங்க தான் வந்து கிரிக்கெட்ல வெற்றி பெற்றால் நான் வந்து ஆடையே இல்லாம ஓடுவேன்னு சொன்னேன். அந்த கேரக்டர் பப்ளிசிட்டி பைத்தியம். இந்த பைத்தியத்தை அப்படிதான் நம்ம சொல்லணும். இது விழிப்புணர்வுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே அதால் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நானும் பாதிக்கப்பட்டவன் அதனால அந்த அந்த பிரச்சனையினால். இவங்க சொல்ற அதே கேன்சர் பாதிப்புனால என் மனைவியை பறி கொடுத்தவன் நான், அது எனக்கு தெரியும் அந்த பாதிப்பு எல்லாம் என்னன்னு. ஸோ இது சாதாரணமா இந்த பொண்ணு ஏதோ பேசிட்டு வர மாதிரி பேசுது. டோட்டலா பைத்தியம். இந்த பைத்தியத்தெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். இதை நியாயமாக சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நாங்கள் வந்து பிராங்க் பண்ற வீடியோஸ் நிறைய வரும் இல்லைங்களா. நீங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது சொல்ற விஷயத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை இந்த பெண் செய்கிற எல்லா விஷயங்களும் கேலி பொருளாக தான் மாறும். ஒரு கட்டத்தில் வந்து காதலிப்பாங்க, காதலிச்சவனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வருவாங்க, அப்புறம் திரும்பி அவன் என்னை ரேப் பண்ணவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு சொல்ற தொடர்ச்சியான பல விஷயங்கள். அதனால தான் நான் சொல்றேன், நான் யாரும் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்துறதே கிடையாது. ஒரு இந்த மாதிரி தப்பான வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். இது தப்பான வார்த்தை தான் நினைக்கிறேன். அந்த மனநல பாதிக்கப்பட்ட லெவல்ல இந்த பொண்ணு பேசுதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இதுதான். இவங்க தான் நடிகை அப்படின்றத வச்சு என்ன பெருசா இவங்க சாதிச்சாங்க? ஒரு அடையாளம், இப்பெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ல நடிச்சாலே அடுத்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதை வந்து ஒரு இக்னோர் பண்ணிட்டு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றவே கூடாது. இது ஓரமா தள்ளிட்டு நம்ம வேற வேலையை பார்க்கணும். இது பேசுவதற்கான நேரமே இல்லை. விழிப்புணர்வுன்ற விஷயம் நியாயமான விஷயம்தான். இன்னைக்கு வந்து நாட்டில் பெரும்பாலான மரணங்கள் இதனால நடக்குது. இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த சர்விக்கல் கேன்சர்ன்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். பயங்கரமான பாதிப்புகள் இருக்கு, அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அதுக்கு நீங்க விழிப்புணர்வுக்காக எடுக்கிற விஷயங்கள்ல நேர்மையா இருக்கணும். இது இதை நான் வந்து பிராங்க் வீடியோ இது இப்போ அப்படிதானே எடுத்துப்பாங்க. செத்து போயிட்டேன்னு சொன்னது ரெண்டு நாள்ல உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னா இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் என்ன நினைப்பாங்கன்னா, புலி வருது கதை மாதிரி தான். புலி வருது புலி வருதுன்னு ஒரு நாள் ஊருக்குள்ள நிஜமாவே புலி வந்துடும், ஆனால் யாரும் அதை பத்தி கேரே பண்ண மாட்டாங்க. அது பாதிப்பை தான் அதிகமாக ஏற்படுத்தும். விழிப்புணர்வுனால் ஒரு மக்களுக்கு வந்து அது ஒரு அவேர்னஸை தான் கிரியேட் பண்ணமே தவிர பாதிப்பை அதிகப்படுத்தக்கூடாது. அதனால இந்த கேரக்டர் பத்தி நம்ம ரொம்ப இதுக்கு மேல பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார், இப்போ இதை வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லி சொல்றாங்க, ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். இப்ப 2011 இப்ப வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா வின் பண்ணா நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுவோம், அதை வந்து சந்தோஷப்படும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஷயத்துல இந்தியா வின் பண்ணா நான் வந்து நிர்வாணமா நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி. இப்ப நிர்வாணமா நீ நடக்கிறனாவே அதுவே ஒரு அஃபன்ஸ். நீ அறைக்குள்ள நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம். அது அம்பலத்துல வந்து நீ வந்து உலகமே பாக்குற ஒரு இடத்துல நான் இப்படி ஆடை இல்லாம போவேன்னா உன்னை என்ன நினைக்கிறது? ஆறறிவு உனக்கு சரியான அறிவு புரிதல் இருந்ததுன்னா அந்த வார்த்தையை நீ பயன்படுத்த மாட்டேன். அப்ப நடிகைன்றதுனால நீ அதை அப்படி சொல்ல வரியா? ஒரு பெண்ணுக்கே உரிய விஷயம் என்ன சார், அங்கங்களை வந்து திறந்து காட்டக்கூடாதுதான். உடலை திறந்து காமிக்கிறவன என்ன சொல்ல முடியும்? அதனால இந்த இது முழுக்க முழுக்க பப்ளிசிட்டி பைத்தியம் தான். இது வேற என்ன சொல்றதுக்கு இல்லை. இதை நீங்க அப்ப சொல்றீங்க, அதுக்கப்புறமும் இது அந்த வேலைகள் நான் சொன்ன அந்த காதலன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இவங்க தானே அந்த வேலைகள்லாம் செஞ்சது. இல்ல சார், இப்போ ரொம்ப நாளா வந்து லவ் பண்ணி ஒருத்தர் மேரேஜ் பண்றாங்க, அப்புறம் வந்து இவர் வந்து என்ன ரேப் பண்ண வரான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை வந்து ப்ரொமோஷன் ஒரு பக்கம் எடுத்துட்டாலுமே இப்போ பட வாய்ப்புகள் இல்லாத டைம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருக்காங்க.
இல்ல இவங்களுக்கு எல்லாம் பட வாய்ப்புகள் எவனா கொடுத்தானா முதல்ல அவனை தான் விரட்டி விரட்டி விழுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கேரக்டர்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு உனக்கான இது கிடையாது, இந்த பிளாட்ஃபார்ம் உனக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது, நீ ஓரமா ஒதுங்கி போய் ஆடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டணும். இந்த அந்த காதலன் திரும்பி கல்யாணமே பண்ணிக்கிற லெவல் இருக்கான்னா அந்த காதலனே அது நம்ம வந்து விழுக்கணும்னு தான் தோணுது. இது சார் எதை எதையெல்லாம் விளம்பரப்படுத்தணும்னு ஒரு வரையறை இருக்கு. எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துறதுக்கு பேர் என்ன? ஒரு அளவுகோலே இல்லாமல் இருக்குல்ல. இங்க சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகமான உடனே நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு பெரிய வைரல் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கதான் பெரிய வருத்தமான விஷயம்தான் இது. இல்லை சார், இப்போ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வராங்க, இவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே யாரும் எடுக்க மாட்டாங்களே, இதுக்கான காரணம் என்ன? இல்லை நடவடிக்கை என்ன எடுக்கணும்? இப்போ நடவடிக்கை எடுத்தால் இது வந்து தன்னை ஒரு பெரிய அதை ஒரு விளம்பரம் தேடுவாங்க. நீங்கள் யாருக்காவது பாதகம் ஏற்பட்டால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யாருக்காவது அவங்களுக்கு அவங்கள வந்து அவதூறு பரப்பிட்டாங்கன்னு ஒரு புகார் வந்தாலோ அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு புகார் வந்தாலோ தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த மாதிரி தன்னைத்தானே தானே பண்ணிக்குது. இதனால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்போ நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க பண்ண எந்த விஷயத்திலையும் அவர்கள் தான் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிது, இல்லை தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு ஆள் மாதிரி காமிக்கணும்னு ட்ரை பண்ண தவிர அதனால எந்த பாதிப்பும் வராதனால ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுக்கிட்டு போறாங்க. அதனால தான் எந்த ஆக்ஷனும் இல்லை. அது வாய்ப்புகளும் அதனால மறுக்கப்படுது. வாய்ப்புகளே இல்லையே. இப்போ இது மாதிரி வேற ஒரு நடிகை ஒருத்தர் இருந்தாங்க, பேர் சொல்ல விரும்புகிறேன். அந்த நடிகை வந்து எல்லா நடிகரும் எந்த திரையுலக நடிகரை பார்த்தாலும் அவன் என் கூட என்னை வந்து அவன் வாய்ப்பு தரேன்னு சொல்லி என்னை படுக்கைக்கு கூப்பிட்டான். இப்படிப்பட்ட நடிகன் அவன், இந்த ஹீரோ வந்து இப்படிப்பட்டவன், இந்த ஹீரோ என்னோட இந்த மாதிரி இருந்திருக்காரு, வாய்ப்புக்காக என்னை பயன்படுத்தி தூக்கி போட்டார்னு ஒரு நடிகை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. எந்த படத்துலையும் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் இப்போ அவங்க தான் பெரிய நடிகைன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு படத்துலையும் அவங்க நடிக்கவே இல்லை. பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா ஒரு மாதிரி தேர்ட் கிரேட் லெவலோட நபர் அவங்க. எல்லா ஹீரோக்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எல்லா இயக்குனர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. திரையுலக நடிகைகள் அத்தனை பேருமே படுக்கையில வந்து தான் அவங்க வந்து நடிக்கவே வந்தாங்கன்றாங்க. சார் அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத சம்மந்தப்பட்டவர்கள் தான் சார் சொல்ல முடியும். நீங்க இன்னொருத்தரை கை காட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. வாய்ப்புகள் மறுக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா பெரிய நடிகையா இருந்தா பெருசு கிடையாது. இங்கே தனிமனித வாழ்க்கையிலும் ஒழுக்கம் இருக்கணும், அது கிடையாது. நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லையும் வார்த்தையிலையும் சுத்தம் இருக்கணும். வார்த்தை சுத்தம்ன்றது என்ன அர்த்தம்? நம்ம டிடர்ஜென்ட் போட்டு துவைக்க போக முடியும் அதெல்லாம் கிடையாது. பேசும்போது அடுத்தவனுடைய மனம் காயப்படாமல் பேசுறது தான் நியாயமான ஒரு விஷயம். அங்கேயும் நீங்கள் அடிபட்டு போயிடுறீங்களே. இப்படி பல பேர் இருக்காங்க, ஸ்ட்ரென்த் பைத்தியம் மாதிரி பப்ளிசிட்டி பைத்தியங்கள்லாம் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுவும் இணையத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சார் இப்போ வந்து இவங்க இந்த மாதிரியான பதவிகள் வந்து போடுறாங்க சார், இது வந்து அந்த நோயில் இருக்கிறவங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணாலும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குல்ல சார். அது அந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அது தெரியும். இப்போ அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவங்க வந்து தொடர்ந்து வந்து கைது செய்யப்படுவாங்களா சார்? இல்லை அது புகாராக போனால் தான் கைது. புகார் போகலைன்னா இவங்களெல்லாம் ஒரு இக்னோரே பண்ணிடுவாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்திற்கு யாராவது பொதுநல வழக்கோ இல்லைன்னா யாரோ இவங்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மன உளைச்சல் ஆயிருச்சு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ரொம்ப பயந்துட்டேன், ஸோ என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கின இந்த வீடியோனால நான் இந்த பிரச்சனைக்குள்ளானான்னு புகார் வந்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படும். சார் எனக்கு தெரிஞ்சு அவங்கள கைது பண்ற அளவுக்குலாம் அவங்க பெரிய அப்பாட்டகர்லாம் இல்லை. பேச இப்போ அப்படி புகார் பண்ணா கைது பண்ணுவாங்களா சார்? புகார் பண்ணா விசாரணை கண்டிப்பாக நடக்கும். புகார் பண்ணா இப்போ கைது பண்ணி பெரிய ஆள்லாம் ஆக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் தானே பண்ணிக்கிட்டு இருக்கு, பூரா அது வந்து விளம்பரம் தானே தேடிட்டு இருக்கு. சார் அது தெரியாமலாம் இல்லை, இப்போ நமக்கே இவ்வளோ விஷயம் தெரியுது. அப்போ அதை கவனித்து கொண்டிருக்கிற அரசு நிர்வாகம் வந்து ரொம்ப தெளிவாக தானே இருக்கும், காவல்துறை தெளிவாக தானே இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யானை கொடுத்தா தானே மண்ணவாரி கொட்டிக்கணும் மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ போய் உள்ளே போய் நம்ம இப்போல்லாம் களி திங்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோழிக்கறி தான் போடுறாங்க ஜெயிலில். ஸோ அதனால் அதை தான் போய் சாப்பிட வேண்டியது வேறு ஒன்றும் வழி இல்லை.